Hi friends, welcome to my kitchen. இன்னைக்கு பாவக்காய் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்க ரெண்டு பாவக்காய் எடுத்து இந்த மாதிரி திக்னஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். உள்ள இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃப்ளேவருக்கு தான் ஜஸ்ட் பூண்டு நசுக்கி வச்சிருக்கேங்க. ஒரு மூணு பூண்டு எடுத்து நசுக்கி வச்சிருக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடுங்க. காரத்துக்கு மிளகாத்தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கருவேப்பிலை இந்த பூண்டு ஃப்ளேவர் எல்லாம் அதில் இறங்கட்டும். இதை மாற்றி வச்சுக்கலாம். இதில் வந்து டிப் பண்ணுறதுக்காக மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு மூணு சேர்ந்து ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணணும். இதை மாற்றி வச்சுட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லா இடத்துலையும் இந்த காரம் பரவட்டுங்க. கொஞ்சம் தண்ணி தெளிச்சிடலாம். இந்த மிளகாயெல்லாம் இதில் பிடிக்கிறக்காது தான், ஏன்னா நான் அறுத்து வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால ட்ரை ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு இந்த பாவக்காய் வந்து ஈரமாக இருந்ததுன்னா அதில் இந்த பருங்க பிடிச்சிட்டு பாருங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, மாற்றி வச்சுக்கலாம். நம்ம மாவு எடுத்துகிட்டு வந்து கரைச்சிடுறேங்க. இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேங்க, ஒரு டேபிள் ஸ்பூனு. நான் வந்து மைதா மாவுக்கு பதிலாக கடலை மாவு ஆட் பண்ணிடுறேங்க. நான் மைதா மாவு சொன்னேன், அது ஒரு டேபிள் ஸ்பூனு. ரைஸ் ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன். இதில் ஒரு கரண்டி ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணுறேங்க. இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் பெப்பர்க்குள்ள ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி கரைச்சிடலாம். இதில் டிப் பண்ணி தான் அந்த பாவக்காய் வறுக்க போறோம். மாவு நல்ல கொஞ்சம் லூஸா இருக்கணும். இந்த பாவக்காயில மிளகாயில 10 நிமிஷம் பிடிக்கட்டும். அதுக்குள்ள இதை கரைச்சி வச்சிடலாம். பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி போதும். இதில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் பரட்டிட்டு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பரட்டிட்டு பொரிச்செடுத்துடலாம். அப்போது பாவக்காய் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கோங்க. இதில் பாவக்காய் ஒன்றா எடுத்து டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி ஒட்டுக்காய் போடவே இல்லைங்க. இப்போ ஒன்றா எடுத்து டிப் பண்ணி பொறுமையாக பண்ணுங்க கொஞ்சம். அதே மாதிரி அடுப்பு வந்து மீடியமில் வைங்க, ஏன்னா திக்னஸ் இருக்கிறதுனால இது வேகணும். அதனால கொஞ்சம் மீடியமாக வச்சுருங்க. ஒரு 5-6 எடுத்து டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எல்லா இடத்துலையும் பிரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி.
நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் எடுத்துடலாம். பொதுவாக பாவக்காய் யாருக்கும் பிடிக்காது, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடுவாங்க. நீங்கள் சாம்பார் தூள் பதிலாக கரம் மசாலா தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பூண்டெல்லாம் போட்டதுனால நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது வரும் கலர் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் வாங்கட்டும், சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா கொஞ்சம் இது பாயில் பண்ணிவிடுங்க, உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு பாயில் பண்ணி கூட இந்த மாதிரி பொறிச்செடுத்துடலாம். இதாக கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணணும், அது கொஞ்சம் போட்டதும் எடுத்துக்க முடியும். நல்லா கிறிஸ்பாக இருக்குங்க. இப்போ இது மூணுலாம் நல்லா கிறிஸ்பாகிடுச்சு. வரும் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். எண்ணெயில் அவ்வளோக்கு இழுக்காதுங்க, வரும் சவுண்டு வருது இல்லைங்களா. நல்ல கிறிஸ்பாக இருக்குது, வரும் சவுண்டு வரும். ரெட் க்ரம்ஸ் போட்டாலும் நல்லா கிறிஸ்பாகிடும். அது இல்லாமல் நம்ம அரிசி மாவை எல்லாம் சேர்க்குறோம். நான் எல்லாம் பொரிச்செடுத்துட்டு அந்த ரெண்டு பாவக்காரத்தையும் பொரிச்செடுத்துட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. இது இப்படி தான் பண்ணணும், இந்த பாருங்கள். எண்ணெய் கம்மி பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், ஷாலோ ஃப்ரை மாதிரி கூட பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நான் பொரிச்செடுத்துட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணும்போது காமிக்கிறேங்க. இப்போ பாவக்காய் வறுவல் சூப்பராக கிறிஸ்பாக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.